ஞாயிற்றுக்கிழமை தெய்வீக சுகத்தை குறித்து பேசி வருகிறோம். தேவன் நம்மை சுகமாக்குற தேவனாக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஒருவர் கூட வியாதியாக இருப்பது நம்மை குறித்து தேவனுடைய விருப்பம் அல்ல. இஸ்ரேல் மக்களை குறித்து பேசுகிறது ஒரு குறைவான உடன்படிக்கையின் கீழே காலை வெள்ளாட்டுக்கான ரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அந்த மக்கள் மத்தியில் பலவீனப்பட்டவன் ஒருவன் கூட இல்லை சொல்லுது, ஒரு ஆள் கூட கிடையாது. பலவீனப்பட்டால் ஒரு ஆள் கூட கிடையாது. அத்தனை பேரும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடு இருந்தார்கள். எத்தனை நாள் ஒரு கிருபையின் கீழே இருந்தார்களோ, கிருபையினுடைய உடன்படிக்கையின் கீழே இருந்தார்களோ, அத்தனை நாட்களும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடு இருந்தார்கள். வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 103 போவோம். 1 வசனம் வாசிக்கிறேன். இதெல்லாம் தெரிஞ்ச வசனம். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுவல்லமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. இங்கிலீஷில் ஆல் பெனிஃபிட்ஸ்ன்னு இருக்கும். சகல பெனிஃபிட்ஸையும் மறவாதுன்னு இருக்கு. பல பெனிஃபிட் இருக்கு கத்தரை ஆராதிக்கிறதுல, கத்தருக்காக வாழுகிறதுல. எளிமையாக சொல்ல வேண்டும்னா நிறைய லாபம் இருக்கு. கத்தருக்காக வாழ்கிற வாழ்க்கை லாபகரமான வாழ்க்கை. கத்தருக்காக வாழ்கிற வாழ்க்கையில் தோல்வி இல்லை, அதில் இழப்பு கிடையாது. லாபம் வேணுமா? லாபம் வேணும்லாங்க. ஒரு கடவுளை அறியாத மனுஷன் கூட கடையை திறந்த உடனே லாபம்னா எழுதுறான் இல்லையா? கத்தருக்காக வாழுகிற வாழ்க்கையில் லாபம் உண்டுன்னு வேதம் சொல்லுகிறது. அது நிறைய லாபங்கள் இருக்கிறது, அவைகளை எல்லாம் மறவாதேன்னு சொல்லுகிறது. இன்றைக்கி சபையில் தெரிஞ்ச ஒரே ஒரு லாபம் என்னதென்றால் பாவ மன்னிப்பு. அதுக்கப்புறம் ரொம்ப பேருக்கு தெரியாது. அந்த லாபம் கூட சிலருக்கு சந்தேகமாக தான் இருக்குது. பாவத்தை மன்னிச்சிருக்கிறாரா மன்னிக்கலையா, பரலோகம் போவோமா போகமாட்டோமா, கத்திரம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா ஏற்றுக்கொள்ளலையா, நடுவெளியிலே கைவிட்டுருவாரா, அந்த லாபத்தையும் விட்டுட்டாங்க. அடுத்து 3 வாசிப்போம். என்னென்ன லாபங்கள் கீழே சொல்லுகிறார்? உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி. அக்கிரமங்களை ஆண்டவர் மன்னிக்காத பாவம் எதுங்க? ஆண்டவர் இந்த பாவத்தை மன்னிக்கலை என்று சொல்லாத ஒரு பாவம் கிடையாது. நம்ம அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். எபிரேயர் 8 எபிரேயர் 10 சொல்லப்பட்டிருக்கிறது. இனி ஒன்று, பாவங்கள் நினையாதிருப்பேன் என்று பரிசுத்த ஆவியானவரும் சாட்சி இடுகிறான் சொல்லப்பட்டு, எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்திருக்கிறார். எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் மன்னித்திருக்கிறார்னு உண்மை என்றால் எல்லா நோய்களையும் சுகமாக்கியிருக்கிறார் என்பது உண்மை. ஒரு நாளும் ஒருபோதும் பாவத்தில் இருக்கக்கூடாது. இருக்கலாமா? நாம் பாவத்தில் இருப்பது நம்மை குறித்து தேவனுடைய விருப்பம் கிடையாது. அதே போல ஒரு நாள் கூட ஒரு வினாடி கூட வியாதியில் இருப்பது நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் கிடையாது. பக்கத்தோடு சொல்லுவோம், கர்த்தர் உங்களுடைய சகல அக்கிரமங்களையும் பாவங்களையும் மன்னித்திருக்கிறார். பாவங்களையும் மன்னித்தது மட்டுமல்லாமல் உங்கள் வியாதிகளையும் தேவன் மன்னித்திருக்கிறார். ஆமென். இயேசு ஒரு இடத்துல சொன்னார், ஒரு திமிர்வாதக்காரன் ஒருத்தர் இருக்கான். அவனை பார்த்து கத்த சொல்கிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டதுங்கிறார். உன்னை சுற்றி இருக்க அத்தனை பேர் சொல்கிறாங்க, எப்படி இருந்தால் பாவங்களை மன்னிக்கலாம், பாவங்களை மன்னிப்பதற்கு இவன் தேவனோ அப்படிங்கிறாங்க. மெய்யாவே தேவன் தான். அவர் தேவன் மட்டும்தான் பாவங்களை மன்னிக்க முடியும். அப்போ இயேசு உடனே கேள்வி கேட்குறார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுவது எளிதா, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லுவது எளிதான்னு கேட்குறாரு. எது எளிது? ரெண்டில் எதுங்க எளிது? பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறது எளிது. என்ன சொல்லிட்டு போயிடலாம். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் எந்த எவிடன்ஸு காமிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னோம்னா அவன் நடக்கணும் இல்லையா? இப்போ எது சொல்கிறதுல எது எளிது? சொல்கிறதுல பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறது எளிது. ஆனால் கொடுக்கப்பட்ட கிரயம் அதிகம். சொந்த குமாரனையே பாவங்களை மன்னிப்பதற்காக கிரயத்தை கொடுத்துருக்கிறார் என்றால் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அதாவது என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதாவது வாயத்தனு சொல்கிறது ஈஸி. ஏன்னா கொஞ்சம் வெளிச்சம் இருக்கிறது, ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. காலை வெள்ளாட்டுக்கான ரத்தம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற ரத்தமே சிந்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வியாதியில் இருக்கும்போது, பலவீனத்தில் இருக்கும் பொழுது, எதுவுமே நல்லா போகாத நேரத்தில் நம்மளுடைய தழும்புகளாக நான் சுகமானேன்னு சொல்கிறதுக்கு ரொம்ப பேர் கஷ்டமாக இருக்குது. இது எளிது, அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அது எளிதென்றால் இது ரொம்ப எளிது. ஏன்னா பாவத்தை மன்னிப்பதற்கு சொந்த குமாரனே கொடுத்துருக்கிறான்றால் மற்ற எல்லாவற்றையும் கொடுக்காமல் இருப்பது எப்படின்னு சொல்லப்பட்டுக்கிறது. இருக்கிறதுலே பெரிய பரிசு கிறிஸ்துங்க.
மிகப்பெரிய பொக்கிச சாலையே திறந்து கொடுத்துருக்கிறார் என்றால் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? வியாதி நேரத்தில் அவருடைய தழும்புகளால் சுகமானன்னு சொல்கிறது முக்கியம். அதே நேரத்தில் பொருளாதாரத்தில் இக்கட்டு நேரத்தில் தேவைகள் நிறைந்திருக்கிற நேரத்தில் என் தேவையெல்லாமுடைய ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கிறேன்னு சொல்லுகிறதும் எளிதான விஷயமாக இருக்கணும். அநேக நேரத்தில் பிசாசு என்ன சொல்வான் என்றால், நம்முடைய நிலையை மறக்க வைத்து நம்முடைய செயலை கண்களுக்கு முன்பாக நிறுத்துவான். விளக்க சொல்கிறேன், நம்முடைய நிலை என்ன? அவர் திராட்சை செடியாக இருக்கிறார், நான் கொடியாக இருக்கிறேன். ஆண்டவர் சொன்னால் நான் செடி, நீங்கள் கொடி என்று சொன்னார். கொடியாக இருக்க முயற்சி எடுங்கன்னு சொல்லலை, கொடியாக இருக்கிறீங்கன்னு சொன்னார் இல்லையா. அவர் செடி, நான் கொடி, இது ஒரு நாளும் பிரிக்க முடியாத ஒரு பந்தம். ஒரு செடியை பார்த்து இது செடி அது கொடி நம்ம சொல்கிறதே கிடையாது. அதை பார்க்கும்போது என்ன சொல்கிறோம்? இது செடின்னு சொல்கிறோம். நம்மையும் கிறிஸ்துவையும் ஒருபோதும் பிரிக்க முடியாத அளவுக்கு தேவன் நம்மை பிரியமானவர்களுக்கும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார் இல்லையா. அப்படித்தானேங்க, அவருக்குள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அவர் நமக்குள் இருக்கிறார். ரெண்டு பேரும் பிரிக்க முடியாத அளவுக்கு பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. அப்போ அவருக்குள்ள ஜீவன் முழுவதும் எங்கே வருகிறது? எனக்குள்ளே வருகிறது. அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்திருக்கிறார். அவருக்குள்ள இருக்க சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொரு நாளும் என் சரீரத்துக்குள்ள, என்னுடைய எண்ணத்துக்குள்ள, சிந்தத்துக்குள்ள வருகிறது. அதை நான் அங்கீகரிக்கும் பொழுது ஆவியானவருக்குள்ள ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறார். ஏசி 53 போவோம். போன வாரம் இங்கிருந்து இங்கே விட்டோம், தொடர்ந்து இங்கிருந்து ஆரம்பம். ஏசி 53 ஒரு காரியத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஆண்டவனுடைய பாவங்களை மட்டும் மன்னிக்கவில்லை, வியாதிகளையும் சுகமாக்கியிருக்கிறார். மீட்பில் பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, வியாதிக்காகவும் தேவன் கிரயம் செலுத்தியிருக்கிறார் என்பதை பார்த்து வருகிறோம். ஏசி 53 ஒன்றாம் வசனம், எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய பயம் யாருக்கு வெளிப்பட்டது? ரெண்டு கேள்வி கேட்கிறார் எடுத்த உடனே. எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய பயம் யாருக்கு வெளிப்பட்டதுங்கிறார். அதாவது ஆங்கில பைபிளில் எங்களுடைய ரிப்போர்ட்டை விசுவாசித்தவன் யார், யாருக்கு கர்த்தருடைய பயம் வெளிப்பட்டதுங்கிறார். இந்த வேத பகுதியை புதிய ஏற்பாட்டில் ரெண்டு தடவை மேற்கோள் காமிக்கிறான், ரெண்டு தடவை. அந்த ரெண்டு இடத்தையும் காமிக்கிறேன். யோவான் 12:37 வாசிக்கிறேன். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய பயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசியா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்கிறார், மக்களை சுகமாக்குறார். அப்படி சுகமாக்கும் பொழுதும் உங்களுக்கு கண்களுக்குன்பாக ஒரு ரிப்போர்ட் காமிக்கப்படுகிறது. இவர் சுகமாக்குறவர், வியாதிகளை விடுதலையாக்குறவர், அற்புதங்கள் செய்கிறவன் கண்களுக்குன்பாக ஒரு ரிப்போர்ட் காமிக்கப்படுகிறது. அப்படி காமித்தும் அவர்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். 36 வசனம் வாசிக்கிறேன், கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய பயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசியா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி ஆயிற்று. ஆகையால் அவர்கள் விசுவாசிக்க மாட்டாமல் போனார்கள். ஏனெனில் ஏசியா பின்னும் அவர்கள் கண்களினால் காணாமலும் இருதயத்தினால் உணராமலும் குணப்படாமலும் இருக்கும்படியாக, நான் அவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படியாக அவருடைய கண்களை அவர் குருடாக்கி அவருடைய இருதயங்களை கடினமாக்கினார் என்றான். ஏசியா அவருடைய மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற பொழுது இவைகளை சொன்னான். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசும் பொழுது இந்த வார்த்தை மேற்கோள் காமிக்கிறார். இல்லை கவனிக்கும், இயேசு என்ன செய்வார் என்பதை குறித்து ஏசியா தீர்க்கதரிசி முன்கூட்டமாக 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி காமிக்கிறார். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய பயம் யாருக்கு வெளிப்பட்டதுங்கிறார். யோவான் 12 சொல்லும் பொழுது அற்புதங்கள் சுகம்னு வரும் பொழுது அவங்களுக்கு கண்களுக்கு உண்டாக பிரத்யட்சமாக ஒரு அற்புதம் காமிக்கப்பட்டதோட அவர்கள் விசுவாசிக்க மறுக்கும் பொழுது கர்த்தருடைய புயம் அவர்களுக்கு வெளிப்படவில்லை இல்லையா. கர்த்தருடைய புயம் வெளிப்பட்டாலும் அங்கே இருக்கிற அத்தனை பேரும் சுகமாயிருவாங்க. கர்த்தருடைய புயம் என்னன்னு காமிக்கிறேன். கர்த்தருடைய புயங்கிறது சிருஷ்டிக்கக்கூடிய வல்லமை, எந்த வியாதியாக இருந்தாலும் விடுதலையாக்கக்கூடிய வல்லமை அந்த இடத்துல வெளிப்பட்டிருக்கும். ரிப்போர்ட்டை விசுவாசிக்கப்படியாதனால கண்களுக்கு முன்பாக அற்புதம் செய்து காமிக்கப்பட்டும் ஒருவரும் சுகமாகலன்னு சொல்லுது. ரோமர் 10 போவோம். சுகத்தை குறித்தும் ரட்சிப்பை குறித்தும் பேசுகிற ஒரு மாபெரும் அதிகாரம் ரோமர் 10:16 வசனம் வாசிக்கிறேன். அனுப்பப்படாவிட்டால் இப்படி பிரசங்கிப்பார்கள், சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாக அறிவிக்கிறோடைய பாதங்கள்
எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ஆனாலும் சுவிசேஷத்திற்கு எல்லாரும் கீழ்ப்படியவில்லை. அதை குறித்து ஏசையா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். 16 வசனத்தில் ஏசை 53:1 கோட் பண்ணுகிறார் இல்லையா, கர்த்தாவே எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார் என்று சொல்லுகிறான். ஆதலால் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தை கேட்கிறனால் வரும். அங்கே ஒரு கேள்வி கேட்கிறார், எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டதுங்கிறார். கர்த்தருடைய புயம்ங்கிறது கர்த்தருடைய வல்லமையும் சிருஷ்டிக்கக்கூடிய அவருடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறது தான் கர்த்தருடைய புயம் என்பது. பழைய ஏற்பாடு காலத்தில் தீர்க்கதரிசியில் கர்த்தருடைய கரம் வந்ததுன்னு இருக்கும் இல்லையா, கர்த்தருடைய கரம் வந்தால் கர்த்தருடைய வல்லமை அவர் மேலே வந்து அமர்ந்ததுன்ற அர்த்தம். எகிப்தில் மோசே எடுத்த உடனே தண்ணீரை ரத்தமாக மாத்துறார். உடனே அங்கே இருக்கிற மந்திரவாதிகள்லாம் நாங்களும் தண்ணீரை ரத்தமாக மாற்ற முடியும்னு சொல்லி அவன் ஒரு அற்புதம் செஞ்சு காமிக்கிறான். படிச்சிங்களா, உடனே செய்வான். அதுக்கப்புறம் நதிகள்லேருந்து தவளைகள்லாம் வரும். உடனே அவன் சொல்கிறான், இது ஒன்றும் பெரிய பிரம்மாண்டம் இல்லை, எங்களாலும் தவளைகளை கொண்டு வர முடியும்னு சொல்லி அவனும் தவளையை கொண்டு வர்றான். பிசாசு என்றைக்குமே தீர்வு கிடையாதுங்க. அவன் மெய்யாகவே நல்லவனாக இருந்தால் என்ன செஞ்சுருக்கன்னா தவளையெல்லாம் வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்கணும். பிசாசு தீர்வு கிடையாது, பிசாசு என்றைக்குமே பிரச்சனைக்கு மேலும் பிரச்சனை ஏற்படுத்துகிறவன் தான். மூணாவது நாள் கத்தர் எல்லாருடைய தலையிலையும் புழுதியிலிருந்து பேனை கொண்டு வரார். புழுதியிலிருந்து பேன்கள் உருவாகுது, பேன் உருவாகி எல்லார் மேலேயும் பேன் அரிக்குது அப்படியே. படிச்சிங்களா, அதை அவர்களால் செய்ய முடியவில்லைன்னு இருக்கும். அப்போ தீர்க்க அங்கே இருக்கிற அந்த மந்திரவாதி சொல்லுவான், இது கர்த்தருடைய விரல் என்று சொல்லுவான். சொல்லுவாங்க, இது நம்மால் கூடாது, இது கர்த்தருடைய விரல் என்பான், அது கர்த்தருடைய வல்லமை. நல்லா கவனிக்கிறேங்க, ஏன் கர்த்தர் அதை காமிச்சார் என்றால், முதல் ரெண்டு காரியம் சிருஷ்டிப்பு கிடையாது, இருக்கிற ஒன்றை ஒன்றாக மாற்றுகிறாங்க. தண்ணீருக்கு தண்ணீர் ரத்தமாக மாற்றுறாங்க, உள்ளே இருக்க தவளை இவனு வெளியே கொண்டு வரான் இல்லையா. சிருஷ்டிப்புன்னு வரும்பொழுது பிசாசை முடங்கிட்டான், அப்படி லாக் ஆகிட்டான். விளங்கலைங்களா, கத்தர் டைனோசரை கொண்டு வரலாங்க, இருக்கிறதுலேயே சின்ன ஒரு ஜீவராசி பேனு, அந்த பேனை கூட பிசாசனால் உருவாக்க முடியாது. சிருஷ்டிகர்த்தர் யாருங்க, சிருஷ்டிகர்த்தர் கத்தர் மட்டும்தான். அந்த இடத்த கத்தரோட விரல் என்பான், கத்தரோட விரல், கத்தரோட புயம் என்பது கத்தரோட வல்லமை காமிக்கக்கூடியது. கத்தர் எல்லாரையும் சுகமாக்கினார் இல்லையா, சுகமாக்கும் போதெல்லாம் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணார். ரெண்டு வசனங்கள் வாசிக்கிறேன், லூக்கா 11:11, லூக்கா 11:20 வாசிக்கிறேன். லூக்கா 11:20, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்தினபடினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. பிசாச கத்தரை துரத்தும் போது இங்கே ஒரு வசனத்தை மேற்கோள் காமிக்கிறார், ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்தினேங்கிறார். ஏசி 53 சொல்லுகிறார், கத்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டதுங்கிறார். விரல் பெருசா புயம் பெருசா, கரம் பெருசா விரல் பெருசாங்க, கரம் என்னங்க இவ்வளோ யோசிக்கிறீங்க, இது விரலுங்க இது கைங்க, கை பெருசா விரல் பெருசாங்க, விரலா கை தான் பெருசு. பிசாசை துரத்துவதற்கு தேவன் தன்னுடைய வல்லமையில் ஒரு சிறிய பார்ட்டு தான் யூஸ் பண்ணார், அவர் வல்லமையில் ஒரு சின்ன பார்ட்டு. இன்னொரு சொல்லப்பட்டிருக்கோம், பரிசுத்தாவையினால் பிசாசை துரத்தினேங்கிறார். பிசாசுகளை துரத்தும் பொழுது தேவனுடைய வல்லமையிலோட சிறிய பகுதி தான் வெளியே போகுது. அவருடைய முழு வல்லமை எங்கே வெளிப்பட்டதென்றால், கர்த்தருடைய முழு கரமும் எங்கே செயல்பட்டதென்றால் மீட்பில் செயல்பட்டுச்சு. எபேசியர் சொல்லுகிறார், 1 எடுப்போம், எபேசியர் 1, எபேசியர் 1:19 வாசிக்கிறேன், தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கலாம் நம்மிடத்தில் காமிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமான மனக்கரங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பிசாசை துரத்தும் பொழுது, செத்த லாசருவை உயிரோடு எழுப்பும் பொழுது தேவனுடைய விரல் செயல்பட்டுச்சு. ஆனால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பும் பொழுது தேவனுடைய கரம் செயல்பட்டுச்சு. ஏன், தன்னுடைய வல்லமையின் மகா மேன்மையை வெளிப்படுத்தினார்.
வல்லமையை வெளிப்படுத்துறாங்க. தன் வல்லமையின் மகாவேன்மையை வெளிப்படுத்தினார். ஏன் தன்னுடைய முழு வல்லமையும் இயேசுடைய உயிர்த்தெழுதலை பயன்படுத்தினார் என்றால், அப்போ இயேசு மட்டும் உயிரோடு எழும்பலை, அவரோட கூட நாமும் உயிரோடு எழுந்தான் வேதம் சொல்கிறது. அவரோட மரித்தோம், அவரோட அடக்கம் பண்ணப்பட்டோம், அவரோட கூட நாமும் உயிரோடு எழுப்பப்பட்டோம். பாவத்தில் மரித்து கிடந்த நம்மை உயிரோடு எழுப்பி உன்னதங்கள் வரை கொண்டு செல்வதற்கு தன்னுடைய கரத்தை பயன்படுத்தினார் இல்லையா. இயேசு எனக்காக மரித்தார், விசுவாசித்தார் என்று எவன் விசுவாசிக்கிறானோ அந்த மனிதனுக்கு கர்த்தரோட புயம் வெளிப்படுகிறது இல்லையா. அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையே அவனுக்குள்ளாக வந்து அவனை தூக்கி எழுப்புகிறது, மரித்து அவனை உயிர்ப்பிக்கிறது இல்லையா. இயேசு 53 கேட்கிறார், ரெண்டு கேள்வி கேட்கிறார், எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு. உங்கள்கிட்ட கேட்டால் எல்லாரும் நான் விசுவாசித்தேன் மிங்க. எங்கள் மூலமாக கேள்விப்பட்டதன் யார், நான் கேள்விப்பட்டேங்க. யாருக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்பட்டது, எங்களுக்கு வெளிப்பட்டது மிங்க. ஆனால் தேவன் சில டெஸ்ட் வச்சிருக்கிறார். யாருக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்படுகிறது என்றால், மார்க் 4 ஆண்டவர் சொன்னார், கேட்கறதை குறித்து ஜாக்கிரதையாக இருங்கனர். எண்ணத்தை கேட்குறோம் என்பதை ஜாக்கிரதையாக இருங்க. கர்த்தர் வியாதியும் கொடுக்கிறார், தரித்திரத்தையும் கொடுக்கிறார். வியாதியும் கொடுத்து கர்த்தர் பாடம் சொல்லி கொடுக்குறார் நினச்சிங்கன்னா கர்த்தருடைய கரம் உங்களுக்கு வெளிப்படாது, கர்த்தரோட புயம் உங்களுக்கு வெளிப்படாது. அப்புறம் சொன்னார், நீங்கள் கேட்குற விதத்தை கவனித்து பாருங்கள்னார். லூக்கா 8 சொன்னார், மார்க் 4 சொல்கிறார் கேட்குறதை குறித்து கவனித்து பாருங்கன்னாரு, லூக்கா 8 சொல்கிறார் கேட்குற விதத்தை குறித்து கவனமாக இருங்கன்னாரு. நான் பேசுகிறத சிலர் ஆர்வமாக கேட்கலாம், சிலர் கேட்கணுங்கிறக்கா கேட்கலாம் இல்லையா. ஒரு மனிதன் காதையும் இருதயத்தின் திறந்து கேட்குறான் பார்த்தீங்களா, எந்த விதத்தில் கேட்குறான் அப்படியே முழு கவனத்தில் கேட்குறான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் கர்த்தருடைய புயம் வெளிப்படும். கேட்கணுங்கிறக்கா கேட்குறவனுக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்படாதுங்க. ஒரு 10 இருக்கும், நான் ராஜபாளையத்தில் வந்த சமயம் ஒருத்தர் வியாதி படிக்கலை கிடக்காருன்னு கேள்விப்பட்டேன். இங்கே போய் ஜெவம் பண்ண கூட்டு போனான். அவருக்கு ஏசி 53 எடுத்து போயிச்சேன். மெய்யாகவே என்னுடைய வேதனைகளின் நோய்களை அவர் சுமந்தார். இது வந்து பாடுகள் இல்லை, துக்கம் இல்லை, மெய்யாகவே என்னுடைய வேதனைகளின் நோய்களை அவர் சுமந்தார். அவர் சுமந்திருக்கிறபடினால் நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த வியாதிங்கிற மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தில் தாண்டு போய் சொன்னால் உங்களுக்கு சொன்னபடியும் நடக்கும் சொல்லும்போது அந்தால் கொட்டாய் விட்டார். இவன் எப்படா சொல்லிட்டு போவாங்கிற மாதிரி இருந்தால் நினச்சார். ஒரு மனிதன் சுகமாகனுங்கிறதுக்காக அப்போ இந்த பைக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நடந்து போய் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் அந்த மனிதன் ஒரு பொருட்டாவே கவனிக்காத பொழுது கர்த்தரோட பொய்யம் அந்த மனிதனுக்கு வெளிப்படாது. யாருக்கு வெளிப்படுனா, அதாவது டாக்டர் சொல்கிறார் செத்து போயின்னு சொல்லிட்டாரு, தேவனோட வார்த்தை எடுத்து சொல்லிக்கிறோம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, விசுவாசிக்கிற உங்களுக்கும் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, மெய்யாக வியாதிகளை நோய்களை சுமந்து தீர்த்திருக்கிறார், கர்த்தரும் நீடித்த நாட்களாக திருப்திப்படுத்துவான்னு சொன்னபோது ஆரம்பத்திலிருந்து துக்கம் மாறி அப்படியே முகத்தில் ஒரு சந்தோஷம் பரப்பிட்டுருச்சுன்னா எங்களால் கேள்விப்பட்டதை நீங்கள் விசுவாசிருக்கீங்க, விசுவாசித்த உங்களுக்கு கர்த்தருடைய புயம் வெளிப்பட்டுரும். இன்றைக்கி ரொம்ப பேர் விசுவாசிக்கலை. ஏன் விசுவாசிக்கலன்னா ரொம்ப இடத்துல கேள்விப்படவே இல்லை. கர்த்தருடைய வியாதிகளையும் நோய்களையும் சுமந்தார் என்று கேள்விப்படலை. அதனால் கேள்விப்படாதனால கர்த்தருடைய புயம் ஒரு வாழ்க்கையில் வெளிப்படலை. விளங்குதுங்களாங்க. கர்த்தருடைய வல்லமைங்க டோட்டல் பவரை கொடுத்து உங்களை வியாதியிலாம் தூக்குறாரு. ஒன்று தசரணிக்க திருப்போம், ஒரு பாட்டு வந்துச்சு தமிழோட, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழில் பாட்டு நான் பாடினோம், யார் வார்த்தையை நீ நம்புவாய்னு ஒரு பாட்டு பாடினா யாரும் இருக்குங்களா. ஆங்கில வெப்பில் ஹூஸ் ரிப்போர்ட் வில் யூ பிலீவ்னு இருக்கும், யாருடைய ரிப்போர்ட்டை நீ விசுவாசிப்ப. டாக்டர் ரிப்போர்ட் கொடுக்குறார், கத்தர் ரிப்போர்ட் கொடுக்குறார், யார் ரிப்போர்ட்டை நீ விசுவாசிப்பேன்னு கேட்குறாங்க. ஒன்று திசனை கே 2 13 வசனம் வாசிக்கிறேன், ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களால் கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட பொழுது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதனால் நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு சோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம்தான், விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. பிரசங்கத்தை கேட்கும் பொழுது இது மெய்யாகவே தேவனோட வார்த்தை தான், தேவனோட சத்தியம்தான் என்று எவன் விசுவாசிக்கிறானோ விசுவாசிக்கிற மனிதனுக்கு அது வேலை செய்கிறது. பலனாக இருக்குன்னா தன்னோட வல்லமை வந்து ரிலீஸ் ஆகுறது. விசுவாசிக்கலை என்றால் ஒன்றுமே செய்ய முடியாது. தேசு தன் சொந்த ஊருக்கு போனாருங்க,
அவரால் ஒரு அற்புதமும் செய்ய முடியலன்னு இருக்கு. ஏன்னா அவர் யார் அதை கேட்கல. திரும்பி ஏசி 53 வருவோம். ஏசி 53:3 வசனம், அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனசனால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். இந்த 3:4 துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தருமா இருக்கு இல்லையா? பாடுகள் துக்கங்கள், அது பாடுகளும் கிடையாது துக்கங்களும் கிடையாதுன்னு விலகி சொன்னேன். ஏன்னா பாடுகள்ங்கிற பயன்படுத்தப்பட்ட வார்த்தை கோழிங்கிற வார்த்தை, சிஹெச்ஓ எல்லை கோழிங்கிற ஒரு எபிரே வார்த்தை, கோழிங்கிற வார்த்தை வேதத்தில் மற்ற எல்லா இடத்துலையும் வியாதிகள் என்று தான் மொழிபெயர்த்திருக்காங்க. எல்லா இடத்துலையும், இந்த ஒரு இடத்த தவிர எல்லா இடத்துலையும் வியாதிகள் மொழிபெயர்த்திருக்காங்க. பாடுகள்ங்கிற வார்த்தை மகப்புங்கிற வார்த்தை, MAKOB மகப்புங்கிற வார்த்தை, அந்த மகப்புங்கிற வார்த்தை வேதத்தில் மற்ற எல்லா இடத்துலையும் வேதனைகள் தான் மொழிபெயர்த்திருக்காங்க. உங்களுக்கு எபிரே மொழி கிரேக்க மொழி தெரியணும்னு அவசியமே கிடையாது. பைபிள் தெரிஞ்சால் போதும். எனக்கு எபிரே மொழி தெரியாது, பைபிள் தெரிஞ்சால் போதும். இதே வசனத்தை மத்தேயு 8:17 அப்போஸ்தலனாகிய மத்தேயு கோட் பண்ணும் பொழுது, மெய்யாகவே நம்முடைய அவர் நம்முடைய வேதனைகளையும் வழிகளையும் சுமந்தார்னு அங்கே கரெக்டாக சொல்கிறார் இல்லையா? அது மெய்யாகவே என்னது? வேதனைகளையும் வழிகளையும் சுமந்தார். பக்கத்தோடு சொல்லுவோம், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மெய்யாகவே உங்களுடைய வேதனைகளையும் வழிகளையும் நோய்களையும் சுமந்தார். ஆமே. இன்னொரு ஆள்கிட்ட சொல்லுவோம், சண்டைக்காரரை பார்த்து சொல்லுங்க, மெய்யாகவே கர்த்தர் உங்களுடைய வேதனைகளையும் நோய்களையும் சுமந்தார். நீங்கள் வேதனையிலே நோயிலே இருப்பது கர்த்தருடைய சித்தமில்லை. ஆமேன். கையிலுவது சொல்லுவோம், மெய்யாகவே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே என்னுடைய நோய்களையும் வேதனைகளையும் சுமந்தார். ஆமேன். அதனால தான் 4 மட்டும் மெய்யாவேங்கிற வார்த்தை போட்டாங்க. எப்பப்பெல்லாம் நம்ப முடியலையோ ஆண்டவர் சொல்வார் மெய்யாகவே பாரு. எவனாகில் இந்த மலையை பார்த்து பயந்து சமத்தில் தண்டு பயன் சொன்னோம்னா மெய்யா தான் சொல்கிறீங்களான்னு கேட்பான். அதெல்லாம் கர்த்தர் வந்து மெய்யாகவே சொல்லுகிறேனார். நம்ப முடியாதெல்லாம் ஆண்டவர் என்னென்னா மெய்யாவே போடுவார், மெய்யாவே சுமந்தார். ஏன் எத்தனை முறை சொல்ல சொன்னோன்னா அது ஒரு முறை சொல்கிறனால விசுவாசம் வர்றது கிடையாது. தொடர்ந்து சொல்லுகிறோம், நம்முடைய வாழ்க்கையின் ஒரு பங்காக மாறுகிறவரை சொல்லுகிறோம். அவர் சுமந்தார், நான் சுமக்கக்கூடாது. விலைக்கிரயம் கொடுத்து உங்களை என்னை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நாம் வந்து பிரைவேட் சொத்துங்க, பிரைவேட் சொத்துன்னா அவருக்கு சொந்தமானவர்கள், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி கிடையாது, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, அவருக்கு மட்டும்தான் சொத்து. அன்றைக்கி 3 போனோம் இல்லையா, எல்லா இடத்துல பென்ஸ் அடித்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு அடிச்சிருந்தான், உள்ளே எவனும் போகக்கூடாதுன்னு. படிக்கலையா? நான் படிச்சுட்டு வந்தேன், என்னென்ன போட்டுதா வரிசையாக படிச்சுட்டு வருவேன். பிரைவேட் ப்ராப்பர்ட்டினா உள்ளே எவனும் போகக்கூடாது. நம்ம வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, அதாவது பிரைவேட் ப்ராப்பர்ட்டியில் வாடகைக்கு கிடையாதுன்னு எழுதியிருப்பான் தெரியுமா? லாரி சின்ன சின்ன வேலைலாம் பார்த்தீங்கன்னா சொந்தமாக வச்சுருந்தாங்கன்னா இது வாடகைக்கு கிடையாதுன்னு இருப்பாங்க. அடுத்தவன் பொருளை இதில் ஏற்ற முடியாது. இதில் ஏற்றினோம்னா ஓனருடைய பொருளை மட்டும்தான் ஏற்றணும். விளங்கலைங்களாங்க? ஓனர் லோடு ஏற்றுறாரா நம்ம மேலே? நம்ம மேலே ஆண்டவர் லோடு போடுறாரா? ஒரு வசனம் காமிக்கிறேன், சங்கீதம் எடுப்போம். சங்கீதம் 68:19 வசனம் வாசிக்கிறேன். என்னாலும் ஆண்டவருக்கு சூத்திரம் உண்டாவதாக, நம்மேல் பாரம்பரியத்தினாலும் நம்மை ரட்சிக்கிற தேவன் அவரே. ஷேலா, சரியா தமிழில் சிறப்பாக மொழிபெயர்க்கலை, மொழிபெயர்த்திருக்காங்க, ஆனால் அது என்ன சொல்ல வருகிறதை துல்லியமான விதத்தில் மொழிபெயர்க்கலை. என்னாலும் ஆண்டவருக்கு சுத்திரம் உண்டாவது, நம்மேல் பாரம் சுமத்தினாலும் என்ன சொல்லிட்டாங்கன்னா கத்திர வியாதிங்கிற பாரத்தை சுமத்துவார், கஷ்டங்கிற பாரத்தை சுமத்துவார். அவர் சுமத்திட்டு கடைசியில் அவரே என்ன செஞ்சிருவார்? நம்மை ரசித்திருவார். அதனால தான் கொஞ்சம் ஆங்கில அறிவித்திருந்தால் போதும், ரொம்ப ஆங்கில அறிவு தேவையில்லை, கொஞ்சம் இருந்தால் கூட போதும், ரொம்ப இருந்தால் நல்லது. இன்னும் இதுக்கு மேலே முதியொரு கல்விக்கு போக முடியாது,
கொஞ்சம் இருந்துச்சுன்னா, ரெண்டு ஆங்கில பைபிள் இல்லாட்டா நெட்டு வச்சுருந்தீங்கன்னா, இதை வந்து வேறு லாங்குவேஜில் படித்து பார்த்தீங்கன்னா விளங்கிடும். இது நீ கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் 68:19. Blessed be the Lord who daily loads us with benefits. என்னாலும் கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக, அவர் அனுதினமும் லாபம் என்ற பாரத்தினால் நம்மை நிரப்புகிறார். இதுதான் கரெக்டு இல்லையா? லாபம் என்ற பாரத்தினால் நம்மை சுமத்துகிறார். த காட் ஆஃப் அவர் சால்வேஷன், நம்முடைய ரட்சிப்பின் தேவனுக்கு என்னாலும் சோத்திரம் உண்டாவதாக, அவர் ஒவ்வொரு நாளும் லாபம் என்ற பாரத்தினால் நம்மை லோட் பண்ணுறார். பண்ணுறாராங்க இல்லையாங்க? நான் சொல்லலைங்க, இது பைபிள் வசனத்தை வாசிக்கிறேன். அவர் லோட் பண்ணுறது மட்டும்தான் என்னால் என் வாழ்க்கையில் லோட் ஆகணும். சுகம்ங்கிறது லாபம், தீர்க்காயுசுங்கிறது லாபம், குடும்ப ரட்சிப்புங்கிறது லாபம், இவை மட்டும்தான் கர்த்தர் நம்மை லோட் பண்ணுகிறாரே தவிர, ஒரு நாளும் வியாதிகள் பலவீனங்கள் தரித்திரத்தை கொண்டு கர்த்தர் நம்மை சிச்சிப்பதும் கிடையாது, நமக்கு போதிப்பதும் கிடையாது. எல்லாம் போதிச்சிருக்கேன், சிச்சை என்றால் என்னன்னு டீட்டெயிலாக போதிச்சிருக்கேன். உண்மைதானே? அவர் அவ்வளோ பெரிய கிரயத்தை கொடுத்து சொந்த குமாரனையே சிலுவையில் கிரயம் கொடுத்ததுக்கு அப்புறமும் நான் வியாதியும் பலவீனத்தை நான் சுமக்கிறேன் என்று சொன்னீங்கன்னா, அவரை அவமானப்படுத்துகிற ஒரு காரியம். ஒரு நாளும் வியாதியை சுமக்கக்கூடாது, ஒரு நாளும் தரித்திரத்தை சுமக்கூடாது. இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. சுமந்தீங்கன்னா அவர் கொடுத்த கிரயத்தை அலட்சியம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். மெய்யாவே சுமந்தாரா? மெய்யாவே சுமந்தார். கீழே வாசிக்கிறேன், 53:5 வாசிக்கிறேன். நம்முடைய மீறுதல் நினைத்த ஒரு காயப்பட்டு, நம்முடைய அக்கிரம் நினைத்த ஒரு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு ஆக்கின் அவரே மேல் வந்தது, அவருடைய தழும்புகளா குணமாகிறோம். நாம் எல்லோரும் ஆடுகளைப் போல் வழிதப்பி தெரிந்து அவனமன் தன் வழியிலே போனோம். கத்தரோ நாம் எல்லாரோட அக்கிரமத்தை அவர் மேல் விலப்பண்ணினார். 7 போன வாரம் இங்கே தான் முடித்தோம், 7 முடித்தோம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாய் அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியைப் போலவும், தன்னை மயிர் கத்திற்கு முன்பாக சத்தமிடாதற்கு ஆட்டைப் போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாறுந்தார். சிலுவைக்கு இயேசு கொண்டு போகும்பொழுது இயேசு வாய் திறக்கலை. ஒரு தடவை வாயை திறந்திருந்தார் என்றால் அத்தனை பேரும் பஸ்மமாயிருப்பான். எசவனை தொடர்ந்து இயேசு ஜபிக்கிறார், யாரை தேடுகிறீர்கள்னு கேட்கிறார். அப்போ இயேசுவை தேடுகிறேன்னு சொன்னவுடனே, நான் தான்னார். பெரிய சென்டென்ஸ் பேசலைங்க, தமிழில் நான் தான் இருக்கு, ஆங்கில பைபிளில் ஐஎம்ங்கிற வேர்டு தான் இருக்கும், அதை மூல பாஷையில் ஐஎம். அந்த ஒரு வார்த்தையை சொன்ன உடனே போர்ச்சேவர்கள் அத்தனை பேரும் திரும்பி அப்படி கீழே விழுகிறான். வாயில் சிருஷ்டிக்கும் வல்லமை. அதுக்கப்புறம் அவர் எதுவுமே பேசலை. ஏன் பேசலை? அவர் பேசியிருந்தார் என்றால் மீட்பு முற்று பெற்றிருக்காது, சிலுவைக்கு போயிருக்க முடியாது. அவர் பேசாமல் இருந்தார். ஏன் பேசாமல் இருந்தார்? இன்னைக்கு நீங்களும் நானும் பேசணும். சிலுவையில் மரித்தது சப்ஸ்டிடியூஷனரி ஒர்க்கு, எனக்கு பதிலாக அவர் மரித்தார். அவர் வாயை திறக்கலை, நான் என்ன செய்யணும்? வாயை திறக்கணும். அப்போ சில 22 போன வாரம் காமிச்சேன், அடித்து விசாரிக்க சொல்கிறாங்க. அடித்து விசாரிக்கிறதுனா உரிச்சிருவான். ஆனால் என்னன்னு சொன்னேன், அதுக்காகவே சோறு போட்டு வளர்த்துருப்பாங்க, அடிக்கிறதுக்காகவே. உரி உருன்னு உரிப்பான். கட்டி உரிக்கும் பொழுது அப்போ சில பவுல் சொல்கிறார், ஒரு குற்றம் சாட்டப்படாதவனும் ரோமனை அடிக்கலாமான்னு கேட்குறான். படிச்சிங்களா? உடனே அவன் அத்தனை பேரும் அரண்டுருவான். உடனே அந்த அதிகாரியை கூப்பிட்டு, நீங்கள் ஜாக்கிரதையாரு, இவன் ரோமனாமா, அவன் பிறவியில் யூதன் தான், ஆனால் ரோம சிட்டிசன்ஷிப் கையில் வச்சுருந்தான். ஒரு ரோம சிட்டிசன்ஷிப் கையில் வச்சுருக்கிற உடனே கை மேலே வைக்க முடியாதுங்க, சாதாரண விஷயம் கிடையாதுங்க. உடனே அவன் பயந்து நடுங்கி, நீ ரோமனா, நான் இவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினேன், நீ உனக்கு எப்படி ரோம உரிமை கிடச்சினே, நான் ரோமனாகவே பிறந்தே மாதிரி, ஏன்னா அங்கே அப்பா சிட்டிசன்ஷிப் வச்சுருந்தார் இல்லையா. அப்போ ரோம பிரஜையே வாயை திறக்கும் பொழுது அடிக்கிறவன் கையை எடுத்துட்டான்னா, நம்ம ரத்தத்தினால் விலை கொடுத்து வாங்கப்பட்ட பரலோக பிரஜை. நம்ம மேலே பிசாசு கை வைக்கும் பொழுதெல்லாம், வியாதி வரும்பொழுதெல்லாம், வியாதியின் வரிகுறி வரும்பொழுதெல்லாம், கொலோசே 2 சொல்லப்பட்டிருக்கபடி, குற்றம் சாட்டப்படாதவனும் கண்டிக்கப்படாதனுமா இருக்கிற என் மேலே பிசாசே எந்த விதத்தில் நீ கையை வைக்கலாம், இயேசு நாமத்தில் கையை எடுன்னு சொன்னால் எடுத்துருவான். அதுக்குத்தான் அவர் வாயை திறக்கலை. நாம் என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் வாயை திறக்கணுங்க. வியாதி நம்மை குறித்து தேவனுடைய சித்தம் அல்ல, சுகம் மட்டும்தான் நம்மை குறித்து தேவனுடைய சித்தம்.
விளங்குதா இல்லையா? இயேசு தம்மிடத்தில் வந்த ஒரு ஆளை கூட வியாதியாக்கலைங்க, ஒரு ஆளை கூட. புதிய உடன்படிக்கையில் இயேசு இடத்தில் வந்த அத்தனை பேரும், அத்தனை பேரும் சுகமாக்கினார்கள். யாராவது தேவன் புதிய உடன்படிக்கையில் யாராவது ஒருவரை வியாதியாக்கி இருக்கிறாரா? பழைய உடன்படிக்கையில் தேவன் வியாதியாக்கி இருக்கிறாரா? என்னங்க ஆக்கியிருக்கிறாரா? காமிக்கிறேன், விலைக்கு சொல்கிறேன். பழைய உடன்படிக்கையில் நிறைய இடத்துல தேவன் மக்களை வியாதிக்குள்ளாக நடத்தியிருக்கிறார். காமிக்கிறேன், அது உங்களுக்கு எந்த சந்தேகம் வரக்கூடாது. யாருமே நான் இங்கே போதிச்சதுக்கப்புறம் வெளியே இன்னொரு ஆள் வாயை தரக்கூடாது. ஆனால் நானே எல்லாத்தையும் உங்களுக்கு பதில் சொல்லிடுவேன். ஒரு சில வசனங்கள் வாசிக்கிறேன், கவனிச்சுட்டு வருவோம். முதல்ல பழைய உடன்படிக்கை படிக்கிறதுக்கு முன்பாக உடன்படிக்கைனா என்னென்னு நமக்கு தெரியணும். அது பழைய உடன்படிக்கை, இது புதிய உடன்படிக்கை. அது நியாயப்பிரமாணத்தின் உடன்படிக்கை, இது கிருபையின் உடன்படிக்கை. எப்பப்பெல்லாம் உடன்படிக்கை மீறுகிறீர்களோ அப்பப்பெல்லாம் உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில் வராது. விளங்கலையா? இதை செய்கிற மனிதன் இவைகளாலே பிழைப்பான், செய்யவில்லை என்றால் நியாயப்பிரமாணத்தின் சாபங்கள் வரும். அப்படியே தழும்புகளால் குணமாகறம் இருக்கு பார்த்தீங்களா, இன்னும் டீட்டெயிலாக விலைக்கு சொல்கிறேன். தழும்புகளால் குணமாகறோன்னு மேலோட்டமாக அறிஞ்சாவே சுகமாயிடலாம். சின்ன பிள்ளையாக இருந்தோம், மாடு பச்சை புல்லை தின்னுச்சு, பச்சை புல்லை தின்னு வெள்ளை பாலை கொடுத்துச்சு, யாருக்குமே விளங்காது. எப்படி தெரியுது அது, அது எப்படி நடக்குது? ஆனால் எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா யாரும் உங்களை அசைக்க முடியாத அளவுக்கு விசுவாசத்தில் உறுதியாக இருக்கலாம். ஒரு சில வசனங்கள் காமிக்கிறேன். உபாகமம் 32 வருவோம். தேவன் பழைய ஏற்பாட்டில் அடிக்கிறார் இருக்கு இல்லையா, அதனால் ஏன் அப்படி இருக்குன்னு சொல்கிறேன். உபாகம் 32:39. நானே அவர், என்னோட வேற தேவன் இல்லை என்பதை இப்பொழுது பாருங்கள். நான் கொல்லுகிறேன், நான் உயிர்ப்பிக்கிறேன், நான் காயப்படுத்துகிறேன், நான் சொஸ்தப்படுத்துகிறேன், என் கைக்கு தப்பியுப்பார் இல்லை. 40 வசனம், நான் என் கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி நான் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர் என்றேன். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன், 1 Samuel 2:6. கத்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்புக்கிறவருமாய் இருக்கிறார். 5:18. ஒரு சில வசனங்களை காமிச்சது என்னன்னு சொல்கிறேன். 5:18. காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுக்கிறது. இந்த வசனங்கள்லாம் மக்களுக்கு அப்படி அல்வா சாப்பிட்டது மாதிரி இருக்கும். அவர் அடிக்கிறார், அவர் காயம் கட்டுகிறார், அவர் கொள்ளுகிறார், அவர் உயிர்ப்பிக்கிறார். நல்லா கவனிங்க, தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அதில் மறந்துடே கூடாதுங்க. தேவன் இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், ஆனால் நீதியுள்ள சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாதிருப்பாரான் இருக்கு. தேவன் ஆதியிலே வியாதி, பலவீனம், தரித்திரம் எதுவுமே கொடுக்கல. மனிதன் பாவம் செய்கிறான், பாவத்தின் சம்பளம் மரணம். தேவனுடைய வார்த்தையை மீறும்போதெல்லாம் அது மரணத்தை ஏற்படுத்தும், வியாதியை ஏற்படுத்தும். தேவன் மக்களை வியாதிப்படுத்த விரும்பலை, ஆனால் பாவத்துக்கு தண்டனை கொடுக்க நினைக்கும் போதெல்லாம், தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை மீறும் போதெல்லாம் பிசாசுக்கு ஒரு ஆயுதமாக மாறுது. விளக்கி சொல்கிறேன், எப்பப்பெல்லாம் தேவனுடைய கட்டளைகளை, தேவனுடைய நியமங்களை ஒரு மனிதன் மீறுறானோ, தேவன் நியாயம் செய்ய விரும்பொழுது பிசாசு வந்து அழிக்க வராம். கத்தரை டைரக்டாக அழிக்கலாங்க. விலை காமிக்கிறேன், யாத்திரா 12 வாங்க. புரியுதோ புரியலையோ, எப்பவுமே தேவன் சைடு நில்லுங்க, பிசா சைடு நின்றாதீங்க. கத்தர் அடிக்க மாட்டாருங்க, எப்பவுமே தேவன் சைடு நில்லுங்க, பிசா சைடு நின்றாதீங்க. புரியலன்னா பின்னாடி புரியும். விலைக்கு சொல்கிறேன், யாத்திரா 12 முதல்ல யாத்திரா 12:12. அந்த ராத்திரியில் அந்த எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய், எகிப்து தேசத்தில் மனிதர் முதல் மிருகஜீவங்கள் மட்டும் முதற்பராக இருக்கிறவைகள்லாம் அதம் பண்ணி எகிப்து தேவர்கள் நீதியை செலுத்துவேன். நானே கத்தர், இங்கே எப்படி சொல்லப்பட்டிருக்கு, நானே எகிப்தில் இருக்க எல்லா மக்களையும் அழிப்பேங்கிற மாதிரி இருக்கு இல்லையா. அதே 12:23 வசனம் வாசிங்க, கத்தர் எகிப்தியர் அதே மண்ணுகிறதற்கு கடந்து வருவார், நிலையின் மேல் சட்டத்திலும் வாசல் நிலைக்கால் 2
அந்த இரத்தத்தை காணும் பொழுது கத்தர் சங்காரக்காரனை உங்கள் வீடுகளில் அதமண்ணதற்கு வரமாட்டாமல் வாசப்படியை விலக்கி கடந்து போவார். அழிக்கிறது யாரு? கத்தரா சங்காரக்காரனா? சங்காரக்காரன். கத்தர் நியாய தீர்ப்பு கொடுக்கிறார், பிசாசு அழிக்கிறான். பிசாசு அழிக்கவும் கொல்லவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரார். நியாயாதிபதிகள் புத்தகம்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் எப்படிலாம் தேவனை விட்டு மறந்து, பழி செலுத்த மறந்து, கிருபைக்கு கீழே வராமல் தங்களுடைய மாம்சத்தை மேலே எழுப்புகிறார்களோ அப்பப்பெல்லாம் தேவன் நியாயம் செய்கிறார். ஏன்னா தேவன் நியாயம் கட்டாயம் செஞ்சே ஆகணும். நியாயம் செய்யலை என்றால் பிசாசு தேவனை கொஸ்டின் பண்ணிடுவான் இல்லையா? தேவன் கட்டாய நியாயம் செய்யணும். அப்போ தேவன் தன்னுடைய கிருபையின் கரத்தை வெளியே எடுக்கிறார். எடுத்த உடனே அவர்கள் சிறையிருப்புக்கு போகிறாங்க. தண்டிச்சது யாருங்க? கத்தரா? பிசாஸ் தண்டிக்கிறான். பிசாஸ் தன்னுடைய மக்களை வச்சு தண்டிக்கிறான். விளங்கலைங்களாங்க? கத்தர் யாராச்சும் தண்டிக்கிறாருங்க? சரீரத்தில் வியாதியை கொடுக்குறாரா? வியாதியை கொடுக்குறாரா? அதாவது ஒருத்தருக்கு கொடுக்குற கிடையாதுங்க. என் தப்பு செய்யும்போது நியாய தீர்ப்பு வருகிறது, பிசாசை வந்து அழிக்க வரான். நியாயாதிபத்திரம் முழுக்க படித்து பாருங்கள். பெலிஸ்தர்கள் வருவாங்க, அமலேக்கியர்கள் வருவாங்க, இவர்கள்லாம் ஒரு ஆயுதமாக இருக்காங்க. தேவன் அழிச்சாரா? ஒன்று குறைந்த 5வது அதிகாரத்தில் ஒரு மனுஷன் சபையில் பாவம் செய்கிறான், தொடர்ந்து உபச்சார பாவம் செய்கிறான். தன் தகப்பனுடைய 2வது மனைவியோடு சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அதை சபையில் இருக்க யாருமே அதை ஒரு பெரிய பொருட்டாகவே பார்க்கல, அது ரொம்ப சாதாரணமானது என்று அதை மேன்மை பாராட்டுகிறாங்க. உடனே அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், அவன் ஆவி ரட்சிக்கப்படும். என்ன ஆவி மறுபடியும் பிறந்திருக்க டீட்டெயிலாக பேசுகிறார். அவன் என்ன சபைக்குள்ளே விபச்சார பாவத்தை விட்டு அது மேன்மை பாராட்டிங்கன்னா அது வந்து கேன்சர் மாதிரி அப்படியே பரவிட்டே வரும், ஒவ்வொரு கையே பரவும். அதனால் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார், அவன் ரட்சிக்கப்படுவதற்கு, அவன் ஆவி ரட்சிக்கப்படுவதற்கு அவனை அவனுடைய சரீரத்தை சாத்தானுக்கு ஒப்பு கொடுங்கனார். இல்லைங்களா? கத்தருக்கு ஒப்பு கொடுங்கன்னு சொல்லலைங்க, சாத்தானுக்கு ஒப்பு. அப்போ வியாதியை கொண்டு வர்றது யார்? சாத்தான். நல்லா கவனிங்க. அப்படி கத்தர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொழுது கூட கத்தருடைய இருதயம் சந்தோஷப்படலைங்க. ஒரு மனிதன் நியாய தீர்ப்புக்குள்ளே வரும்பொழுது பாவம் செய்து நியாய தீர்ப்புக்குள்ளே போகிறான் பார்த்தீங்களா, அப்போ கூட இருது கத்தருடைய இருதயம் வேதனைப்படுதுங்க, சஞ்சலப்படுகிறார். 2 வசனங்கள் வாசிங்க. புலம்பல் எடுப்போம். புலம்பல் 3வது அதிகாரம் 22வது வசனம் வாசிக்கிறேன். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது கத்தருடைய கிருபையே. எப்பப்பெல்லாம் கிருபைக்கு கீழே வர்றீங்களா நிர்மூலமாக மாட்டீங்க? கிருபை எப்போ வருதுங்க? கிறிஸ்துவுடைய பலியின் அடிப்பில் தான் கிருபை வருகிறது. நாம் நிர்மூலமாக பொழுப்பது கர்த்தருடைய கிருபை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதிவைகள். உமது உண்மை, நான் உண்மை இல்லாட்டாலும் அவர் உண்மையாக இருக்கிறார் இல்லையா? கீழே புலம்பல் 3:31, ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார், அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரனை சிறுமைப்படுத்தி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. அவை பாவம் செஞ்சிட்டா, பாவம் செஞ்சால் நியாய தீர்ப்பு கொடுத்தாகணும். கொடுக்கும்போது கூட மனப்பூர்வமாக கொடுக்கலங்க. படிக்கலையா 32வது வசனம், அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரனை சிறுமைப்படுத்தி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. பாவம் செஞ்சிருக்கிறபடி நியாய தீர்ப்பு வருகிறது. நியாய தீர்ப்பு கொடுக்கும்பொழுது கூட மனப்பூர்வமாக கொடுக்கல. அப்படி இருதயம் வேதனைப்படுதா? வேதனைப்படுதா இல்லையா? அவங்க பாவம் செய்யும் போதெல்லாம் தேவனை விட்டு விலகி போகும்பொழுது அந்நிய தெய்வங்களை கும்பிடும் போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் கத்தர் வான் பண்ணுறார், பாவம் செய்யாத, தேவனை விட்டு விலகி போகாதுன்னு ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளாக அனுப்புகிறார். தீர்க்கதரிசியை அனுப்பும்பொழுது தீர்க்கதரிசியை கொலை செய்கிறான் இல்லையா? கத்தர் இன்னொரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார், அவனையும் கொலை செய்கிறான். தேவனை விட்டு விலகி போகும்பொழுது நேயனுடைய நியாய தீர்ப்பு வருது. நியாய தீர்ப்பை பயன்படுத்தி பிசாசு கொள்கிறான். கொண்டது யாரு? பிசா. கத்தர் கொள்றது கிடையாதுங்க. ஏன்னா இந்த டென்ஸ் எழுதுனாங்க இல்லையா, மூல பாஷையில் மொழிபெயர்க்கும்போது ஒன்று காசிட்டிவ் டென்ஸ், ஒன்று பெர்மிசிவ் டென்ஸுங்கிறாங்க எப்ரே மொழியில். காசிட்டிவ் டென்ஸ்னா கத்தரே செஞ்சது மாதிரி, பெர்மிசிவ் டென்ஸ்னா கத்தர் செய்ய அனுமதிச்ச மாதிரி. ஏன் அனுமதிச்சான் என்றால் என் பாவம் செஞ்சு பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டான். ஓசியா போவோம். ஓசியா 11வது அதிகாரம் 11:8 11:8, எப்ராயிமே நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போனாக்குவேன்? உன்னை எப்படி
செபையுமை போல வைப்பேன், என் இருதயம் எனக்குள்ளே குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய். நியாய தீர்ப்பு கொடுக்கும் பொழுது கத்தருடைய இருதயம் வேதனைப்படுதுங்க, உன்னை எப்படி என்னால் கைவிட முடியும்னு கதறாரு. இதான் கத்தருங்க, நியாய தீர்ப்பு கொடுக்கணும். படித்து பார்த்தீங்கன்னா, வேதம் முழுக்க படித்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட பெத்த குழந்தைய அந்நிய தெய்வங்களுக்கு பலி செலுத்துவாங்க. குழந்தைங்க, இவங்க பெத்த குழந்தைய அந்நிய தெய்வங்களுக்கு தீக்கரையாக்குவாங்க. அப்போ கத்த சொல்வார், அது உன் குழந்தை இல்லை, என் குழந்தை இல்லையாம. என் குழந்தை எப்படி நீ பலி செலுத்த முடியும்? இப்போ உங்கள் குழந்தை ரெண்டு யாரையும் எடுத்து பலி செலுத்துறாங்க, என்ன பண்ணுவீங்க? சோத்திரம் சோத்திரமீங்களா? மூச்சை பிடிச்சிட மாட்டேங்க. அவனை பலி செலுத்தும் போது நியாய தீர்ப்பு கொடுத்தாங்கணும். அப்போ கூட கத்தருடைய இருதயம் வேதனைப்படுதுங்க. எப்ராஹிமே, உன்னை எப்படி உன்னை கைவிடுவேன், இருதயம் எனக்குள்ளே குழம்புகிறதுங்கிறார். அதான் கத்தருடைய அன்பு. ஓசி ஆறு, கத்த நியாய தீர்ப்பு கொடுத்தே ஆகணுங்க. நான் பாவம் செஞ்சுருக்கான், என்ன அந்த உடன்படிக்கை, அப்படிப்பட்ட உடன்படிக்கை. ஓசி ஆறு ஒன்று, கத்திடத்தில் திரும்புவோம், வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார், ரெண்டு நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார், மூன்றாம் நாளில் நம்மை எழுப்புவார், அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். இது அன்னை கொடுத்த நியாய தீர்ப்பு மட்டுமல்ல, சிறுவில என்ன செய்ய போறார் என்பதை கொடுத்த படமும் இங்கே சேர்ந்து வருது. அவர் பீறினார், ஏன் பீறினார்? மனிதன் பாவம் செஞ்சிருக்கிறான், அவர்களை குணமாக்குவதும் யார்? அவரிடத்தில் திரும்பினீங்கன்னா குணமாக்கிடுவாங்க இல்லையா? மனசில் வசந்த படிக்கிறேன், மனசில் வச்சுக்கங்க. கத்தரிடத்தில் திரும்புவோம், வாருங்கள், அவர் நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார், ரெண்டு நாளைக்கு பின்பு அவர் நம்மை. இது எங்கே நடந்துச்சு? சிறுவில் நடந்துச்சு. மூணாவது நாள் கிறிஸ்துவுடனே கூட நாம உயிரோடு எழுப்பப்பட்டோம். ஏசி 53 வாங்க, இதை மனசில் வச்சுக்கங்க. பத்தாம் வசனம், கத்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். கத்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். போன வாரம் இதை படித்து காமிச்சேன். கத்தரோ அவரை நொறுக்க சுத்தமாக்கி அவரை வியாதிகளுக்கு உட்படுத்தினார். அதான் கரெக்ட். அந்த பாடுகள்னா வியாதி. ரெண்டு டிரான்ஸ்லேஷன் வாச்சு காமித்தேன், ஒன்று யங் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன், இன்னொரு ரோதர்காம் டிரான்ஸ்லேஷன். ரெண்டு டிரான்ஸ்லேஷன்லையும், மற்ற எல்லா டிரான்ஸ்லேஷன்லையும் தமிழில் தான் ஏன் பாடுகள் துக்கங்கள்னு போட்டாங்கன்னு அதன் விலைக்கு சொன்னேன். கத்தரோ அவரை நொறுக்க சுத்தமாகி அவரை வியாதிகளுக்கு உட்படுத்தினார். இயேசு தன்னுடைய பாவத்துக்காக சிலுவையில் மரிக்கலை. மரித்தாரா? அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. நம்முடைய பாவங்கள் நிமித்த அவர் அடிக்கப்பட்டார், நம்முடைய அக்கிரம நிமித்த அவர் நொறுக்கப்பட்டார். நம்மை தேவன் பீறுவதற்கு பதிலாக தன் சொந்த குமாரனை சிலுவையில் தேவன் பீறினார். நமக்கு வர வேண்டிய சகல காயங்களும் ஆக்கின தீர்ப்புகளும் அவர் மேல் விழுந்தது. இப்போ அவரிடத்தில் எத்தனை பேர் வருகிறீர்களோ அத்தனை பேரும் தேவன் சுகம் கட்டுவார். விலங்குலிங்களா? இப்போ கத்தர் அவரிடத்தில் வரும்பொழுதுலாம் பீறது கிடையாதுங்க. விலகி போகும்போது பிசாசு பீறான், வரும்பொழுது சுகமாக்குறார். அதனால தான் ஒன்று குறைஞ்ச 11 சொல்லப்பட்டிருக்கிறது, கத்தர் வரும்போது ஒரு மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். திருவிருந்தெடுக்கும்போது எதை தெரிவிக்கிறோம்? அவர் மரணத்தை தெரிவிக்கிறோம். அவருடைய மரணத்தில் என்னோடய பாவங்கள் தண்டிக்கப்பட்டதுமல்ல, என் வியாதியும் தண்டிக்கப்பட்டிருக்கிறபடினாலே நான் வியாதியாக இருப்பது கத்தருடைய சித்தம் இல்லை என்பதை கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம். என்றைக்கு இது விசுவாசிக்கிறோமோ அன்னைக்கு தான் சுகமாக முடியும். வியாதி வரும்போது, பலவீனம் வரும்பொழுதெல்லாம் எனக்காக சொந்த குமாரனை தேவன் பீறினார். அவர் இந்த நொறுக்கு சுத்தமானன்ருக்கு பார்த்தீங்களா, ஜெகோவா ஹஸ் டிரெக்டட் டு புரூஸ்கும் இருக்கும். புரூஸ் பண்ணுறதுனா கரும்பு சாரை நசுக்கி எடுக்கிறது மாதிரி. சொந்த குமாரன் நசுக்கி பீறினார். ஏன் பீறினார்? நாம் பீறப்படக்கூடாது என்பதற்காக. இதுதான் தேவனுடைய அன்புங்க. ஒரு குமாரன் இன்னைக்கு பீறப்பட்டுச்சு, நான் நம்முடைய பதிலான தொங்கினார். இன்னைக்கு தேவன் யாரையும் பீறுகிறது கிடையாது. அப்படி பீறினார் என்றால் குமாரனை தேவன் மதிக்கவில்லை என்று அர்த்தம். உண்மைதானே? திருவிருந்தெடுக்கும் போதெல்லாம் கர்த்தருடைய மரணத்தை தெரிவிக்கிறீங்க. மரணத்தை தெரிவிக்கும் பொழுது நீங்கள் வியாதியாக இருக்க மாட்டீங்க, சீக்கிரமாக சாக மாட்டீங்க, தீர்க்காயுசோடும் சுகத்தோடு இருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் ஒருபடி மேலே போவோம். போன வாரம் சொல்லும் பொழுது ஒரு காரியத்தோடு முடித்தோம்.
சுகம் எல்லாருக்குமா? நீங்கள் பிள்ளைகள் என்றால் சுகம் உங்களுடையது. ஆனால் ரொம்ப பிள்ளைக்கு அறிவில்லை. ரொம்ப பிள்ளைக்கு வந்து பிள்ளைங்கிற அறிவே இல்லாத பிள்ளைங்க தான் ரொம்ப பிள்ளைங்க. ஆண்டவர் சொன்னால் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் பாம்பை கொடுக்கானோ. பொல்லாதவனை நீயே சரியாக கொடுக்கும் பொழுது பரமபிதா தம்மிடத்தில் கேட்டுக்கொள்ளனுக்கு சரியாக கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இது என்னுடைய மொழிபெயர்ப்பு. எத்தனை மொழிபெயர்ப்பு? என்னுடைய பர்சனல் மொழிபெயர்ப்பு. உனக்கே எவ்வளோ அறிவு இருக்கும் பொழுது எனக்கு எவ்வளோ அறிவு இருக்கும்? ஆனால் ரொம்ப பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கத்தர் அப்பத்தை கொடுக்க மாட்டார்னா சொல்கிறோம். அப்பத்தை கொடுப்பார், ஆனால் அப்பப்போ கல்லும் கொடுப்பார். எங்கிருந்து அந்த உபதேசத்தை எடுத்தானே தெரியல. கத்தர் வந்து மீனை கொடுக்க மாட்டார்னா சொல்கிறோம், ஆனால் அப்பப்போ நம்மை சீர்திருத்தத்துக்கு பாம்பையும் கொடுப்பாருங்கிறான். எங்கே எப்படி தான் உங்களுக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு தெரியல. பொல்லாத நீயே கொடுக்காத போது என்னிடத்தில் நீ எதை கேட்குறே அதான் கொடுப்பேன். ஒரு நாளும் அவரிடத்தில் இல்லாதே கொடுக்க முடியாதுங்க. இப்போ என்ட வந்து 1 கோடி கேட்குறீங்க, நான் கொடுக்க முடியாது என்னால். ஆனால் இப்போ என்ட இல்லை, என்ட என்ன இருக்கிறதோ கொடுப்பேன். கத்தட்ட இல்லாத எதையுமே கத்தரை கொடுக்க முடியாதுங்க, உண்மைதானே? அப்போ சுகம் எல்லாருக்கும் உரியதா? ஒருத்தர் வந்து கேட்குறான், இங்கே தான் புனவை ஆரம்பித்தோம், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை. இந்த ஜபம் இன்னைக்கு பிரபலியமாக இருக்கு. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் சுகமாக்கும். உமக்கு சித்தம் இல்லைன்னா இந்த வியாதியோடய நான் பரலோகத்துக்கு வந்துடுறேன் ஆண்டவரேங்கிறாங்க. கத்த சொன்னால் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக. வேதம் முழுவதிலும் ஒரே ஒரு குஷ்டரோகி மட்டும்தான் அந்த வார்த்தையை கேட்டாங்க. அது லூக்கா சொல்லும் பொழுது அவன் குஷ்டம் முத்தி போச்சு, குஷ்டத்தோடு உச்ச கட்டத்தில் இருக்கான். ஏன்னா லூக்கா டாக்டர், அவருக்கு தெரியும். கிரிட்டிக்கல் நிலையில் இருக்கும் பொழுதும் இந்த நிலைகளை உன்னை சுகமாக்க எனக்கு சித்தம் உண்டு, நீ சொத்தமாகண்டார். பாயிண்டை முடிச்சிட்டார், தியாலஜியை மாற்றிட்டார். இனி ஒவ்வொரு முறை வரும் பொழுதும் ஆண்டவரே உமக்கு சித்தமானு கேட்காதீங்க. ஆண்டவரே நான் சுகமாவது உமக்கு சித்தம். 2-3 காரியங்களை காமிக்கிறேன், இது ப்ரூஃப் பண்ணுறக்கா காமிக்கிறேன். யாக்கோபு 5 வருவான். சுகம் என்பது எல்லாருக்கும் உரியது என்பதை காமிக்கிறேன். என்ன ரொம்ப பேர் என்ன இது ரொம்ப ரொம்ப எதிர்த்து பேசுகிறாங்க. அதாவது மத்தேயு மார்க்கு லூக்காவில் சுகம் இருந்தது, ஆதி திருச்சபையில் சுகம் இருந்தது. ஏன் சுகம் இருந்தது என்றால் அப்போ சபை ஆரம்பிக்கப்பட்டச்சு, அதனால் சுகம் இருந்தது. இப்போ சபை ஆரம்பித்து 2000 மேலாயிருச்சு, அதனால் சுகம்லாம் கிடையாது அப்படிங்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? இதை எதிர்த்து வாதாடுகிறவங்களாம் சுகம் எல்லாரும் கிடையாது, சுகத்தின் காலம் முடிஞ்சிருச்சுங்கிறாங்க இல்லையா. அவங்க சொல்கிறது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் சுகம் இருந்துச்சு, ஏன்னா அப்போ தான் சபை ஆரம்பிச்சப்பட்டுச்சு, அதனால் சுகமாக வச்சுக்கிறாங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைங்கிறது 1 சரித்திரம் கிடையாது, 35 சரித்திரம். கடைசியில் வரும் பொழுது அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே கடைசியில் வரும் பொழுது 20 சொல்கிறேன், வீட்டில் படிக்க 28:9. இது நடந்த பின்பு தீவில் இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து, இது சபை ஆரம்பித்து 35 கழித்து நடந்த சம்பவம். அப்போ 35 சபையில் சுகமளிக்கிற தொடர்ந்து நடக்குதா? நடக்குதா இல்லையா? ஏன் இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதினாங்கன்னு தெரில. இந்த பேர் வந்து ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தலர் போட்டிருக்காங்க இல்லையா. இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எழுதக்கூடாது, என்ன கேட்டால் அது பரிசுத்தாவியின் நடவடிக்கைகள் தான் எழுதணும். ஏன்னா அப்போஸ்தலர்கள் செஞ்சதை இது எழுதியிருக்காங்க, அப்போஸ்தலர் என்ன செஞ்சாங்கன்னு எழுதியிருக்காங்க. ஆனால் அப்போஸ்தலர் மட்டும் சுகமாக்கலை, தேவான் சுகமாக்கினார், பிலிப்பு சுகமாக்கினார். இவங்களாம் அப்போஸ்தலர் கிடையாது, அநேக விசுவாசிகள் மக்களை சுகமாக்கினாங்க. இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பரிசுத்தாவி நடவடிக்கைகள். வேதத்தில் ஒரே ஒரு புத்தகம் மட்டும் முற்று பெறாமல் முடிஞ்சிருக்கு, அந்த ஒரு புத்தகம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். கடைசியில் முடிக்கும் பொழுது அது முடிக்கப்பட்ட டென்ஸ் வந்து முற்று பெறாமல் முடிச்சிட்டாங்க. ஏன் முற்று பெறாமல் முடிச்சிட்டாங்கன்னா அந்த கிரியைகள் தொடர்ந்து என்ன செய்யுது, தொடர்ந்து நடக்கிறதுக்காக முற்று பெறாமல் முடிச்சிட்டாங்க. ஆண்டவர் சொன்னால் உலகம் முழுவதும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை இன்னைக்கு அறிவிக்கணுமா? இன்னைக்கு அறிவிக்கணுமா? உலகம் முழுவதும் சென்று சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கணுமா? அதே தேவன் 2 முன்னாடி சொன்னா, வியாதி இஸ்ரவேல் கை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுகம். உலகமுழு சுவிசேஷம் அறிவிக்கிறது எந்த அளவுக்கு நிச்சயமோ அந்த அளவுக்கு வியாதி இஸ்ரவேல் சுகமாவதும் நிச்சயமான காரியம். யாக்கோபு 5 வருவோம். யாக்கோபு 5:14 உங்களில் ஒருவன்
வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவள் கர்த்தருடைய நாமத்தில் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ணக்கூட. உங்களில் ஒருவனா உங்களை யாரா இருந்தாலும் சரி, எனக்கு சுகம் எந்த அளவுக்கு தேவன்கிட்ட பெற முடியுமோ அதேபோல் நீங்களும் பெற முடியும். உங்களில் தெரிந்தெடுக்கப்பட்ட சிலர்னு சொல்லலை, உங்களில் யாரா இருந்தாலும் சரிதான். அப்போ உங்களில் யாரா இருந்தாலும் சுகத்துக்காக தேவனிடத்தில் வரலாம். தேவன் சிலரை சுகமாக்குறா சிலரை சுகமாக்க மாட்டாருன்னா, இவன்கிட்ட ஒரு வியாதிக்காரனை வந்து பாஸ்டர்கிட்ட கொண்டு வரும் பொழுது அவனை சுகமாக்குறதுக்கு முன்னாடி அந்த பாஸ்டர் அவனுக்காக கத்தட்ட விசேஷ ஜெபம் எடுக்கணும், இவனை சுகமாக்கும் சித்தமா இல்லையான்னு தனியா கேட்கணும் இல்லையா. சித்தன் தெரிஞ்சா கைய வைக்கணும், சித்தம் இல்லைன்னா இல்லையா. உங்களை ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தில் அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், அவனை கர்த்தர் எழுப்புவார், அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளி என்ன செய்யும், ரட்சிக்கும். ஏன் என்ன பூசுறோம், அது என்ன பூசுறதுல நிறைய மேட்டர் இருக்குங்க. நம்ம என்ன பூசணும்னா சுகமாக்குவதற்காக பூசுவோம், யார்த்த என்ன பூசுறீங்கன்னு நம்ம கேர்ஃபுல்லாக பூசணும். ஆர்சி ஃபாதர்கிட்ட போய் என்ன பூசுனீங்களோ அவன் அவஸ்தை பூசிடுவார் அப்படின்னா தெரியுமா. அவஸ்தை பூசுறதுன்னா ப்ரிப்பேர் டு டெத்து, உங்களுக்கு சாவுக்கு வந்து அவர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதனால் என்ன விசுவாசிக்கிறான்னு முதல்ல கேட்டுங்க. என்ன பூசுனா நான் சுகமாகவேன்னு விசுவாசிக்கிறீங்களா செத்துப்போவேன் விசுவாசிக்கிறேன்னு கேளுங்க. இது அவஸ்தை பூசுறது கிடையாது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் இருக்கு இல்லையே. ஏன் என்ன பூசுகிறோம், இயேசு மேலே அந்த மரியா களங்கமில்லாத நலதம்ங்கிற அந்த எண்ணெயை ஊற்றுறா இல்லையா, அது எண்ணெயும் சென்ட்டு மாதிரி அவருடைய மரணத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அவருடைய மரணத்தில் தெய்வீக சுகம் இருக்குது என்று அறிவிக்கிறோம். அது மட்டும் இல்லை, எண்ணெய் பரிசுத்தாவைக்கு அடையாளமாக இருக்கிறது. கிறிஸ்துவை மரித்தொழுந்து எழுப்பின பரிசுத்தாவை என் சாவுக்கு எதுவான சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்போ யார் வியாதிப்பட்டாலும் என்ன செய்யலாம், சுகமாகலாம். கீழே வந்து அதுக்கு அடையாளமாக எலியாவை சொல்லுகிறார். எலியா ஜெபம் பண்ணா, ரெண்டு முறை ஜெபம் பண்ணா, ரெண்டு முறையும் என்ன செஞ்சு, ரெண்டு முறை என்ன வந்துச்சுங்க, பதில் வந்துச்சு. ஒரு முறை ஜெபம் பண்ணான் மழை பெய்யலை, அடுத்த முறை ஜெபம் பண்ணான் மழை வந்தது. நீ விசுவாசத்தோடு கத்தட்ட வந்தா எத்தனை முறை வந்தாலும் அத்தனை முறையும் கத்தர் சுகமாக்குவார். அதான் அவர் சொல்ற கன்க்ளூஷன். அதான் எலியாவின் ஜெபத்துக்கே பதில் கொடுத்துருப்பார் என்றால், விசுவாசத்தோடு கத்தட்ட எத்தனை முறை வரையோ அத்தனை முறையும் கத்தர் சுகமாக்குவார். அப்ப சுகம் எல்லாருக்குரியதா, எல்லாருக்குரியது. இயேசு மக்களை சுகமாக்கும் போதெல்லாம் ரெண்டாவது காரியம் சொல்றேன், திரளான ஜனங்களை கண்டு மனதுருகினார் இருக்கும். தன்னை காமிப்பதற்காக சுகமாக்கலாம், மக்களை கண்டு மனதுருகினார். பூமியில் இருக்கும்போது மக்களுடைய பரிதாபங்கள் கஷ்டங்களை பார்த்து மனதுருகினார். நீ பரலோகத்தில் போனதுக்கு அப்புறம் மனதுருக்கம் நின்றுச்சா, அவர் போய் ஜம்முன்னு உட்காந்துட்டாரு, நீ நம்ம பாடுகள்லாம் கஷ்டங்கள்லாம் நினச்சி பார்க்க மாட்டாரு, இன்னைக்கு மனதுருகிறாரா? ரெண்டு வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 86:5, ஆண்டவரே நீ நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். மன்னிக்கிறவர், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கிருபை மிகுந்தவரா இருக்கிறீர். சங்கீதம் 145:8, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ளவர். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் உள்ளவர். பாவியலாக இருக்கும் பொழுதே கர்த்தர் நம்முடைய இரக்கத்தை காமிச்சாருங்க. சங்கீதம் 103:2, கொஞ்சம் வசனம் கூட வாசிக்கிறோம், ப்ரூஃப் பண்ணுறதுக்காக காமிக்கிறதெல்லாம். 17, கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கு உள்ளது. கர்த்தருடைய கிருபை அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவருடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. பாவிகளாக இருக்கும்பொழுது தேவன் கிருபை காமித்திருக்கிறார் என்றால், சொந்த பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு என்றென்றைக்கும் கிருபை காமிப்பார். அன்றைய திரளான ஜனங்களை பார்த்து மனதுருகினார், நான் கர்த்தர் நான் மாறாதவர். கடைசி ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன், சுகம் எல்லாருக்கும் உரியது. இந்த காலகட்டத்தில் பூமியில் இருக்கிற வரை சுகத்தோடு வாழ்வதுதான் நம்ம கூட தேவனுடைய விருப்பங்கிறதுக்கு ஒரு காரியம் சொல்லி முடிக்கிறேன். எபேசியர் 1:14, அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின்
நம்முடைய சுதந்திரத்தின் ஆச்சாரமாக இருக்கிறார். நம்முடைய முழு சுதந்திரத்துடைய முன்மனமாக ஆவியானவர் இருக்கிறார். முழு சுதந்திரம் என்பது சாவாமை, சாவுக்கு ஏதுவான இது சாவாமை தரித்துக்கொள்ளும். முழு சுதந்திரத்துடைய அச்சாரம் என்பது இந்த பூமியில் வாழுகிறவரை சுகத்தோடு இருப்பது. முழு சுதந்திரம் என்பது பாவத்தோடு போராட்டமே இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கை. முழு சுதந்திரம் பூமியில் இருக்கிறவரை பாவத்தை மேற்கொள்ளுகிறோம், நெருங்கி நிற்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு வாழுகிறோம். பாவத்தோடு போராட்டம் இருந்துக்கிட்டு தான் இருக்கு இல்லையா பூமியில் இருக்கிறவரை. ஆனால் முழு சுதந்திரத்தில் பாவம் இருக்கா? பாவமே இல்லை. பிசாசு இருக்க மாட்டான், தீய மனிதன் இருக்க மாட்டான், அது முழு சுதந்திரம். அந்த சுதந்திரத்துடைய அச்சாரம் என்ன? பாவத்தை மேற்கொண்டு வாழ்கிற வாழ்க்கை இல்லையா. முழு சுதந்திரத்தில் சாவாமை, சாவுக்கு எதுவான இது சாவாமை தரித்துக்கொள்ளும். பூர்ண சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு இருப்போம், அது சாவாமை. அச்சாரம் என்ன? இங்கே சுகத்தோடு வாழ்வது. ஆவியானவர் சுதந்திரத்துடைய அச்சாரமாக இருக்கிறார். விளங்கலைங்களாங்க. வேதம் சொல்லுகிறது கிறிஸ்து நம்முடைய சுதந்திரத்துடைய முதற் பலன் இல்லையா. அவர் முதற் பலன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டு. சுகம் என்பதும் ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரூட்டு மாதிரி. ஃபஸ்ட்டு ஃப்ரூட்னா அவன் நிச்சயம் நிறைய காரியம் பின்னாடி இருக்குன்னு அர்த்தம். பரலோகம் போகும்போது பூர்ண சுகத்தோடு பூர்ண ஆரோக்கியத்தோடு இருப்போம், சாகாமையோடு இருப்போம். அதுவரை இங்கே பூமியில் வாழ்வரை சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் தீர்க்காயசோடு இருக்கும் நம்முடைய விருப்பம். நம்முடைய விருப்பம் இல்லை, நம்மை குறித்து தேவனுடைய விருப்பம். தேவனுடைய விருப்பமாக இருக்கிற அப்படின்னா நாமும் விரும்புகிறோம். இது என்றைக்கும் உன் இருதயத்தில் உள்ள விசுவாசித்து எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் இதுவரைக்கும் சொன்னதை விசுவாசிங்கன்னா கர்த்தருடைய பொய்யம் வெளிப்படும். ஆமாம் எதை சொன்னார்ப்பா அவருடைய தலும்புகளால் சுகமானமா, இது நம்ம கேட்காதா, உங்களுக்கு பொய்யம் வெளிப்படாது. இது எந்த அளவுக்கு உள்ள கொண்டு வரீங்களோ சுகத்தோடு இருப்பீங்க. வியாதியில் இருக்கக்கூடாதுங்க. 120 ஆண்டுகள் ஆனால் கூட சுகத்தோடு இருக்கணும். இன்னைக்கு 60 வயசு ஆயிடுச்சுன்னா மூட்டு வலி, முதுகு வலி, அந்த வலி, இந்த வலி. மோசே 120 வயசுங்க, மலையில் ஏறினாங்க, மலையில் ஏறி போய் செத்து போனாங்க தெரியுமா. அவன் பாடி தூக்கிட்டு போயிடலாங்க, மலையில் ஏறி அங்கே அப்படி பரலவும் போயிட்டான். 120 வயசில் இப்போ மூணாறு போனோம், ஒரு இடத்துல கீழே ரொம்ப பேர் வரவே இல்லை தெரியுமா. ஒரு வேலையை கூப்பிட்டு போனோம், அந்த வேலையில் பாதி பேர் வரலை. வந்தாட்களில் மேலே ஏறி வர்றதை பார்த்தோம்னா அடே அப்பா, அவங்கள போதும் போதும் மாதிரி ஏறினாங்க. அப்போல்லாம் விசுவாசிக்கிறேன், நான் மோசையை போல இருப்பேன், என் கண் இருளடையாது என் பலன். அப்படித்தான் நம்மை குறித்து என்னுடைய விருப்பங்க. ஒருவர் கூட வியாதியாக இருக்கக்கூடாது, ஒருவர் கூட பலவீனம் இருக்கக்கூடாது. இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் சுகத்தோடும் தீர்க்காயுசோடு இருக்க வேண்டியது நம்மை குறித்து என்னுடைய விருப்பம். அதற்கு அவர் கிரயம் செலுத்தியிருக்கிறார். இது பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, அவருக்கு சொந்தமான விலை கிரயத்திற்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களேன்னு இருக்கு. அன்னியின் உள்ள நினைவிக்கூடாது. இது விசுவாசிப்போம். வியாதியும் பலவீனத்தையும் தரித்திரத்தையும் எதிர்ப்போம். கர்த்தர் மகிமைப்படுவார். எழுந்து நிற்போம். பழைய உடன்படிக்கை வேறங்க, புது உடன்படிக்கை வேற. பழைய உடன்படிக்கையில் நியாய தீர்ப்பு அருளப்பட்டுச்சு, புதிய உடன்படிக்கை எல்லா நியாய தீர்ப்பும் இயேசு மேலே கொட்டியாச்சு. அவரை பிரிட்டார், நம்ம என்ன செய்கிறார், நம்மை சுகமாக்குறார். அவரோட கூட நம்மையும் உயிரிட எழுப்பினார். அவருடைய சமூகத்தில் என்றென்றைக்கும் பிழைத்திருக்கிறோம். 2 வசனம் அப்படி தான் முடிக்கிறார். சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் பிழைத்திருப்பது நம்மை குறித்து என்னுடைய விருப்பம். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். வார்த்தைகளுக்காக, வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி. சுகத்தோடும் ஜீவனோடும் தீர்க்காயுசோடும் இருப்பது எங்களை குறித்த நம்முடைய விருப்பமாக இருக்கிறபடி ஆமக்கு நன்றி. இயேசு நாமத்தில் வந்த மக்களை ஆசீர்வதிக்கிறோம், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரோட புயம் வெளிப்படுகிறபடி ஆமக்கு நன்றி. கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது எழுதப்பட்டிருக்கிறதே? விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி கிறிஸ்து செய்கிறதை விசுவாசிக்கிறதுனால் வரும் எழுதப்பட்டிருக்கிறபடி. கிறிஸ்து என்ன செய்து முடித்திருக்கிறோம் என்பதை விசுவாசிக்க பொழுது கர்த்தருடைய வல்லமை எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட்டு வியாதிகள் பலவீனங்கள்லாம் எங்கள் வாழ்க்கையை விட்டு துரத்தப்படுகிறபடி ஆமக்கு நன்றி. சுகமளிக்கிற வல்லமை இந்த நேரத்தில் எங்கள் சரீரத்தில் செயல்படுகிறபடி ஆமக்கு நன்றி. ஜீவனோடும் சுகத்தோடும் தீர்க்காயுசோடும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்களாக நாட்டி சுகம் என்கிற கனியை, வெற்றி என்கிற கனி எங்கள் வாழ்க்கையில்
பிறப்பிக்க செய்கிறபடியாம கன்றி, சகல கணமும் சகல மகிமை பிதாவே, எங்கள் வாழ்க்கையில் உமக்கு மாத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிப்பீராக. இங்கே இருக்க ஒவ்வொருவரும் சுகத்தோடு வாழட்டும், தீர்க்காயுசோடு வாழட்டும், நீடி ஆயுளோடு வாழட்டும். கத்தர் கொடுத்த சகல உபகாரங்களை மறவாதவர்களாய், பாவத்தை எல்லாம் மன்னித்த கத்தர், வியாதியெல்லாம் மன்னித்திருக்கிறார், சுகமாக்கியிருக்காங்க உணர்வு ஆதிக்கம் செலுத்தட்டும் கத்தாவே. கத்தர் இப்படி செய்கிறக்கா நன்றி. கனமகிமை துதி உமக்கு உண்டாகட்டும் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். கத்தரா இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவாகிய தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் அருகில் மட்டுமே இருப்பதாக, ஆமேன், ஆமேன். கத்தரவளை ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர், கத்தத்தோட முகத்தின் வெளிச்சத்தை உங்களை வீச பண்ணி வாழ்க்கையின் எல்லையெங்களும் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் தீர்க்காயுசையும் கட்டிடுவாராக, ஆமேன். நல்லா கவனிங்க, வெளியே போகும்பொழுது வேற யாரும் வியாதியும் கத்தர் கொடுக்குறாருன்னு நினச்சான்னா பிசாசு வர்றான்னு அர்த்தம். அவனுடைய லோடை உங்கள் மேலே ஏற்றி உங்களை ஒடிக்க பார்க்குறான்னு அர்த்தம். விடவே விடாதீங்க. வியாதி நம்முடையது அல்ல, மிகப்பெரிய குறையும் கொடுத்தாச்சு, விசுவாசிங்க. அப்படிப்பட்ட பக்கத்திலே போகாதீங்க, அது பிசாசுடைய காரியங்கள். விளங்கலைங்களாங்க. இயேசு வாலிப வயதில் மரித்தார் தெரியுமா? ஏன் வாலிபனை மறிக்கக்கூடாது? இயேசு கல்யாணம் கட்டாமல் மறித்தார் ஏன்? கல்யாணம் கட்டாமல் சாயிடக்கூடாது. இயேசு பிள்ளெல்லாம் மறித்தார் ஏன்? பிள்ளெல்லாம் செத்துடக்கூடாது. இதுதான் சப்ஸ்டிடியூஷனரி ஒர்க்கு. அவர் செஞ்சதை அவருடைய பலனை அனுபவிக்கிறது.